மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், தமிழ்நிலத்துல ஒரு மாற்று அரசியல் பிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களுக்கு மேல வாக்கு செலுத்திருக்காங்க. இந்த வாக்குகளை பார்த்து கருப்பழனியப்பன் அவர்கள் பொறாமை கொள்றாரு. அவரால் தாங்க முடியலையா? அப்படியா தாங்க முடியலையா? உங்களால அண்ணன் சீமான் அண்ணன் சொன்னதான் ஞாபகம் வருது. உனக்கு பிடிக்கலையா? உனக்கு வெறுப்பா இருக்கா? உனக்கு வாயவே பிடிக்கலையா? ஏன் இருக்க உயிரோட செத்துடு. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும். தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்த பிறகு நாம் தமிழர் கட்சி 30 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கிட்டாங்களா? எப்படி இந்த கட்சி 30 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கினாங்க? நாம் தமிழர் கட்சி 30 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கின உடனே தமிழ்நாட்டில் பல திராவிடர்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிட்டு பைத்தியமாக சுத்தினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. எப்படா இந்த சின்ன பயிலுங்க ஓட்டுக்கு 1 ரூபா கூட பணம் கொடுக்காம இத்தனை லட்சம் மக்கள் வந்து இவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்களே. பல பேர் வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில் கருப்பழனியப்பன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் தமிழர் கட்சி 30 லட்சம் வாக்குகளை வாங்கினதை என்னால் பொறுக்கவே முடியலங்க, எப்படிங்க நாம் தமிழ் கட்சி இத்தனை வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கருப்பழனியப்பன் வந்து வேதனையில் அப்படியே உருகிட்டான்னு சொல்லலாம். அதாவது கருப்பழனியப்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திராவிட ஸ்டாக்குங்க. அவர் திராவிட ஸ்டாக்கில் அவர் அப்படி தான் பேசுவார். முதல்ல கருப்பழனியப்பன் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் எப்போவுமே ஒரு இடத்துல நிற்க மாட்டாருங்க. அவர் எப்போதும் ஒரு இடத்துல நிற்க மாட்டாரு, மாறிட்டே இருப்பார், கொள்கை மாறிட்டே இருப்பார். அவர் தான் கருப்பழனியப்பன் அவர்கள். அதே போல தற்போது வந்து அவருக்கு நாம் தமிழ் கட்சி மேல, அண்ணன் சீமான் அவர்கள் மேல தமிழ் தேசியம் வளர்ந்துட்டு வருது வந்து இந்த திராவிட இனத்தை சார்ந்தவருக்கு வந்து பொறுக்கல நினைக்கிறேன். அதனால தான் இப்படியாப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் அவர் பேசிட்டு வர்றாரு. ஆனா கருப்பழனியப்பன் அவர்கள் கேட்க வேண்டிய கேள்விய மனக்குமுறலை வந்து நாம தான் கொள்ளணும். என்னடா இந்த திராவிட கட்சி குறிப்பாக திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு ஆள்கிறது, 2009 நம்ம மக்கள் அவ்வளவு எளிதாக மறந்துட்டாங்களா? நம்ம இனத்தை ஈழத்தில் கொத்து கொத்தாக கொன்று குவிப்பதற்கு காரணமாக இருந்ததே இந்த திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சியோட கூட்டு வைத்து நம் மக்களை கொள்வதற்கு காரணமாக அமைந்தார்களே. இந்த கட்சியை காங்கிரஸ் கட்சியை திமுகவை நம் மக்கள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்களே, ஐயோ அதை தான் நம்மால் பொறுக்க முடியும்னு சொல்லிட்டு நாம் வந்து வேதனை அடைஞ்சிட்டு இருக்கோம். அதே போல் எடப்பாடி பழனிசாமிகள் மறுபடியும் மக்கள் ஓட்ட போட்டு எதிர்கட்சி தலைவரை ஆக்கி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம மனக்குமரில் இருக்கோம். ஆனா கருப்பழனியப்பன் அவர்களுக்கு வந்து ஓட்டுக்கு போயிட்டு பணம் கொடுத்து ஓட்ட வாங்குறாங்க, அதெல்லாம் அவருக்கு வந்து தவறா தெரியல, அதெல்லாம் தப்பா தெரியல, அதை கண்டெல்லாம் அவர் மனசு வந்து வருத்தம் அடையல. ஆனால் ஓட்டுக்கு 1 ரூபா கூட பணம் கொடுக்காம மக்களுடைய வாக்குகளை, மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், தமிழ்நிலத்தில் ஒரு மாற்று அரசியல் பிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களுக்கு மேல வாக்கு செலுத்திருக்காங்க. இந்த வாக்குகளை பார்த்து கருப்பழனியப்பன் அவர்கள் பொறாமை கொள்றாரு. அவரால் தாங்க முடியலையா? அப்படியா தாங்க முடியலையா? உங்களால அண்ணன் சீமான் அண்ணன் சொன்னதான் ஞாபகம் வருது. உனக்கு பிடிக்கலையா? உனக்கு வெறுப்பா இருக்கா? உனக்கு வாயவே பிடிக்கலையா? ஏன் இருக்க உயிரோட செத்துடு. அதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலாக இருக்கும். என்னன்னா, இவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து வளர்ந்து வருவதை வந்து இவர்கள் வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களா, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. இங்கே என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாதுங்க. தமிழர்களுடைய உரிமைகளை வந்து நம்ம சொந்த நிலத்தில் பறி கொடுத்துட்டு தான் நம்ம இருக்கோம். பல நாசகர திட்டங்களை நம்ம மண்ணில் கொண்டு வந்து நம் மண்வளங்களை எல்லாம் அழித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் பேச மாட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு 30 லட்சம் ஓட்டு விழுந்துருச்சா, எப்படி நான் இந்த கட்சிக்கு 30 லட்சம் ஓட்டு விழுந்ததுன்னு சொல்லிட்டு இவர்கள் வேதனை ஆடுறாங்கன்னா, அப்படின்னா இவர்கள் எப்படியாப்பட்ட சிந்தனை கொண்டவர்கள் என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது தமிழ் தேசியம் வந்து வளரவே கூடாது, வளர்ந்து விடவே கூடாது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் நம்ம ஒன்று சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதாவது இன்று திராவிட கட்சியை நேரடியாக எதிர்த்து களத்தில் தமிழ் தேசியம் நின்று கொண்டிருக்கிறது. நாங்கள் நிச்சயம் ஒரு நாள் வெளில தான் போகிறோம், அதை நோக்கி தான் எங்களுடைய அரசியல் இருக்குது. அதே போல் ஒரு ஆய்வில் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவை விட நாம் தமிழ் கட்சி 2ம் இடத்துக்கு முன்னேறி செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுறாங்க. அதன் பிறகு நாம் தமிழ் கட்சி முன்னேறுகிறதா கிண்டல் பண்றாங்க, நக்கல் அடிக்கிறாங்க போல பேர். காலம் உங்களுக்கு பதில் சொல்ல போகுது. முன்னாடி வந்து 234 தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்துவதற்கு ஆட்கள் இருக்கான்னு கேட்டு விமர்சனம் பண்ணீங்க, நக்கல் அடிச்சீங்க, கிண்டல் அடிச்சீங்க.
234 தொகுதியில் வேட்பாளரை நிப்பாட்டணும். தனித்து உங்களால் நிற்க முடியுமா பாராளுமன்ற தேர்தலில்? அடுத்துட்டீங்க 40 தொகுதியில் 20 ஆண் வேட்பாளர் 20 பெண் வேட்பாளரை நிப்பாட்டணும். அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலையும் 234 தொகுதியில் வேட்பாளரை நிப்பாட்டி ஒரு காலத்தில் சீமான் அவர்கள் கட்சியை ஆரம்பிப்பாரா அப்படின்னு கிண்டல் பண்ணீங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல வளர்ந்து நிக்குது. இன்னைக்கு 2வது இடத்துல முன்னேறி செல்லும் போதும் நீங்க கிண்டல் தான் அடிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி முதல் இடத்தையே நோக்கி செல்லதான் போகுது. நீங்க கிண்டல் பண்ணக்கூடியவர்கள் கிண்டல் பண்ணிட்டே இருங்க. வளரக்கூடிய தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டுதான் இருக்க போகிறது. நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சித்து பதிவு பண்றது, அதே போல 30 லட்சம் பேர் எப்படி ஓட்டு போட்டாங்க, இங்க ஒரு பக்கம் 30 லட்சம் பேர் சுட்டு கொல்லணும் அப்படின்றதெல்லாம் பைத்தியகாரத்தனமா வேலை வெட்டி இல்லாதத்தனமா பேசுறத நம்ம உணர முடியுது. ஏங்க, இந்த 30 லட்சம் வாக்கு என்பது உண்மைக்கு விழுந்த வாக்கு, நேர்மைக்கு விழுந்த வாக்கு, சத்தியத்திற்கு விழுந்த வாக்கு. இந்த வாக்கு தான் வலிமையானது. ஆனா நீங்க வாங்கின வாக்கெல்லாம் 500, 1000, 2000, 3000 இப்படி பணம் கொடுத்து மக்களுடைய வாக்குகளை வாங்கியிருக்கீங்க. நீங்க வேணா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கலாம், ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பார்க்கக்கூடிய பொதுவான மக்களுக்கு தெரியும். கருபழனியப்பன் அவர்களுக்கு இதன் மூலமா நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு 30 லட்சம் வாக்குகளை வாங்கினது உங்க மனம் வந்து அந்த அளவுக்கு குமரி போயிருக்குல்லன்னு, கூடிய சீக்கிரம் நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சியில வரப்போறோம். அப்ப அதெல்லாம் பார்க்க முடியாதுண்ணா உங்களால. ஏன்னா பார்த்து ஏன்னா கஷ்டப்பட போறீங்க? எங்க அண்ணன் முன்னாடி நான் சொன்னேன்ல, செஞ்சிருங்கண்ணே, உறவுகளிடம் இதனை வந்து பகிர்ந்து கொள்ளணும் என்பதற்காக தான் குறிப்பாக இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வழி வழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.